உங்களை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க எதுலயுமே கரெக்டா இருக்கிற ஆளு, எதையுமே சரியா செய்வீங்க, பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவீங்க. உங்ககிட்ட இருந்து இது நான் எதிர்பார்க்கலாம். வாடா ஆறு, பெரிய ஆள் ஆயிட்டுகிற, போன் பண்ணா கூட கட் பண்ணி விட்டேங்கிற. நல்லா கேளுக்கா, நான் கூப்பிடுங்கிற மாதிரி கேளு. இரவு 9 மணிக்கு ஆடி எனக்கும் ஒரு மனசு இருக்கு பருதி, புரிஞ்சுக்கோ. நான் மெசேஜ் பண்ண மாட்டேன், உன்னையும் மெசேஜ் பண்ண சொல்ல மாட்டேன். கிழமை தோறும் இரவு 9 மணிக்கு ஆடி தொடர். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. ஆதிசங்கராச்சாரியாரின் உருவ சிலையையும் திறந்து வைக்கிறார். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. மாநில அரசுகளும் பெட்ரோல் டீசலுக்கான மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வேண்டும். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தல். பூஞ்சேரியில் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வீட்டு மனை பட்டா, ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழக அரசு கோரிய தொகையை விட மத்திய அரசு அதிகமாக வழங்கியுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் சிவபெருமான் ஆலயத்திற்கு நாளை சென்று வழிபடுகிறார். அங்கு ஆதிசங்கராச்சாரியர் சிலையை திறந்து வைக்கும் பிரதமர் 400 கோடி மதிப்பிலான கேதார்நாத் தாம் எனும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கேதார்நாத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆதிசங்கரர் சிலையை திறந்து வைக்கும் பிரதமர் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான கேதார்நாத் தாம் எனும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் ஆதிசங்கரால் வழிபாடு நடத்தப்பட்ட சிவாலயங்களில் நாளை காலை நடைபெறும் ஜோதிர்லிங்க தரிசன நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்கிறார். ஆதிசங்கரர் ஜோதி பீடத்தின் சார்பில் நாளை நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஜோதிர்லிங்க தரிசனம் மற்றும் சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 2013 ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் கோவில் சேதமடைந்தது. இதனை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது புதுப்பொலிவுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிடும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் ருத்ராபிஷேகத்திலும் சிறப்பு ஆராதனையிலும் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து வாரணாசி, உஜ்ஜயினி, சிவபுரி, துவாரகா மற்றும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் ஜோதிர்லிங்க வழிபாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் சிவாலயத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் பிரதமர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். இதேபோல் சிதம்பரம், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கும்பகோணம், மதுரை, மாங்காடு, மயிலாடுதுறை, மயிலாப்பூர், பூந்தமல்லி, ஸ்ரீரங்கம், சுவாமிமலை, திருச்செந்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவானைக்கோவில், திருவடைமருதூர், திருவெற்றியூர் ஆகிய இடங்களில் உள்ள முக்கிய சிவாலயங்களிலும் ஜோதிர்லிங்க தரிசன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் இந்த ஜோதிர்லிங்க நிகழ்ச்சி நாளை காலை நேரடியாக ஒளிபரப்பாகிறது.
நாட்டு மக்கள் அனைவருக்கும் 100% தடுப்பூசி செலுத்தப்படுவதை அனைத்து மாநிலங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை துரிதப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதில் பின்தங்கிய 40 மாவட்டங்களின் ஆட்சியர்களும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் பங்கேற்று தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளின் முன்னேற்றங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த காணொலி ஆய்வின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி செலுத்தும் பணியில் சுணக்கங்கள் ஏற்படக்கூடாது என்றும் குறிப்பிட்ட இலக்கை அடைவதில் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 100% தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதி செய்ய வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தலாம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருப்பது மாவட்ட நிர்வாகிகளுக்கு புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். आपका राज्य आपका जिला आपका इलाका इन संकट से जल्द मुक्त हो जाए। ये दिवाली का त्यौहार है, मैं मुख्यमंत्रियों की व्यस्तता समझ सकता हूं और फिर भी मैं सभी आदरणीय मुख्यमंत्री का बहुत आभारी हूं कि वे समय निकाल करके हमारे साथ बैठे हैं। ये बात सही है कि मैं डिस्ट्रिक्ट के लोगों से बात करना चाहता था, मैं मुख्यमंत्रियों को परेशान करना नहीं चाहता था, लेकिन ये कमिटमेंट है मुख्यमंत्रियों के दिल में भी अपने राज्य को 100% वैक्सीनेशन का जो उनका लक्ष्य है, इसीलिए वो मुख्यमंत्री भी आज हमारे साथ बैठे और उनकी मौजूदगी हमारे डिस्ट्रिक्ट के जो अधिकारी हैं उनको एक नया विश्वास देगी, नया ताकत देगी। இந்தியாவின் கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் அவசர கால பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்திருப்பதற்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி கோவாக்சினுக்கு அவசர கால பயன்பாடு ஒப்புதலை உலக சுகாதார நிறுவனம் வழங்கியுள்ளது. கொரோனா தடுப்பூசி அவசர கால பயன்பாடு பட்டியலில் சேர்ப்பதற்கான பரிந்துரை வழங்கும் தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுமத்தின் பரிந்துரையை உலக சுகாதார நிறுவனம் ஏற்றுள்ளது. ஏற்கனவே இந்த தடுப்பூசியை உலக அளவில் பயன்படுத்த மதிப்பீடு செய்யுமாறு இதன் உற்பத்தியாளர்களிடமிருந்து கூடுதல் விளக்கங்களை உலக சுகாதார நிறுவனம் கோரியிருந்த நிலையில் தற்போது ஒப்புதல் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரசிற்கு எதிராக கோவாக்சின் 77.8% செயல்பாட்டு திறன் கொண்டதாகவும் புதிய உருமாறிய கொரோனாவிற்கு எதிராக 65.2% பாதுகாப்பும் உள்ளதாகவும் செயல் விளக்கத்தை பாரத் பயோடெக் நிறுவனம் அளித்திருந்தது. இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசியை தயாரித்ததற்காக பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒப்புதல் அளித்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ள நிலையில் மாநில அரசுகளும் மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைத்து மத்திய அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. இதன்படி பெட்ரோலுக்கான கலால் வரி லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 10 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. டீசலுக்கு கலால் வரி பெட்ரோலை விட 1 மடங்கு கூடுதலாக குறைக்கப்பட்டிருப்பது வருகின்ற ரபி பருவத்தில் அவர்களுக்கு ஊக்கத்தை அளிப்பதாக இருக்கும் என்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை குறைப்பதன் மூலம் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் இதனால் பணவீக்கம் குறைந்து ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் உதவுவதாக இருக்கும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசலை பயன்படுத்துவோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மாநில அரசுகள் இவற்றின் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைக்குமாறும் நிதியமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய அரசு கலால் வரியை குறைத்துள்ள நிலையில் மாநில அரசுகளும் பெட்ரோல் டீசலுக்கான மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தியுள்ளார். கலால் வரியை குறைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர் நுகர்வோருக்கு மேலும் பயனளிக்கும் வகையில் மாநில அரசுகளும் மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என்றும் தமது டுவிட்டர் பக்கத்தில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
2030 ஆம் ஆண்டிற்குள் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலா தலமாக அயோத்தியா மாறும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். அயோத்தியாவில் நேற்று ராமபிரானின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் மூன்று புத்தகங்களை வெளியிடும் விழாவில் அமைச்சர் கிஷன் ரெட்டி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் அயோத்தியில் விரைவில் ராமர் கோவில் கட்டப்படும் என்றும் 2030 ஆம் ஆண்டிற்குள் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலா தலமாக அயோத்தியா மாறும் என்றும் அவர் தெரிவித
வாய்ப்பு ஏற்படும் என்றும் இதன் மூலம் அயோத்தியாவில் சுற்றுலா துறையும் பெரும் அளவிற்கு வளர்ச்சி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அயோத்தியா நகரத்தை இணைக்க சாலை கட்டமைப்பு வசதிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அங்கு சர்வதேச விமான நிலையமும் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். இதனிடையே நேற்றிரவு 12 லட்சம் தீபங்களை ஏற்றியதன் மூலம் அயோத்தியா நகரம் புதிய கிண்ண சாதனையை படைத்துள்ளது. தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் புத்தாடை அணிந்து இனிப்புகளை பகிர்ந்து இறைவனை வழிபட்டு தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகையை நாடு முழுவதும் மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அதிகாலையில் கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து இனிப்பு பலகாரங்களை படைத்து இறைவனை வழிபட்டு மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீமையை நன்மை வெல்லும் என்பதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும், இருளை அகற்றி ஒளியை உண்டாக்குவது தீபாவளி பண்டிகை என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளில் பல வகையான நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதாகவும், இந்த பண்டிகை பரஸ்பர நட்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றை செய்தியாக வழங்குகிறது என்றும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தீபாவளியை கொண்டாடுமாறு மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீபாவளி பண்டிகை ஒளியோடு நல்லிணக்கம், நல்வாழ்வு, அமைதி ஆகியவற்றையும் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நம்மை சுற்றியுள்ள அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பண்டிகை அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டு மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகை வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நாட்டு மக்களுக்கு வழங்கட்டும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீபாவளி திருநாள் அனைவரின் வாழ்விலும் புதிய சக்தியையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் ஆரோக்கியம் மற்றும் செழுமையை ஏற்படுத்தட்டும் என்று தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை அமைதி, உற்சாகம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை நாட்டு மக்களுக்கு உருவாக்கட்டும் என்று கூறியுள்ளார். இதேபோல் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில், இந்த தீபாவளி திருநாள் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் கொண்டாடப்படும் சிறப்பான பண்டிகை என்று கூறியுள்ளார். மக்களின் மனங்களிலும் வாழ்விலும் ஒளி வீச இறைவனை போற்றி புத்தாடை அணிந்து இனிப்பு வகைகளை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். ராணுவ தளபதி எம் எம் நரவனே வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ராணுவத்தில் பணியாற்றும் அனைத்து வீரர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தீபாவளி திருநாளன்று வீரர்களின் வீரம் மற்றும் தியாகங்களை நினைவு கூர்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில், மகிழ்ச்சியான பசுமை தீபாவளியை கொண்டாட தமிழகத்தின் சகோதர சகோதரிகளுக்கு தமது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அறியாமை எனும் இருளை அகற்றி அறிவொளி எனும் தீபத்தை இத்திருநாள் ஒளிரச் செய்யட்டும் என்றும், இந்த தீபாவளி நம் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஒற்றுமையையும் வளமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்றும் தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில்,
இந்தியர்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி தமிழக மக்களுக்கு தாம் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இந்த தீபாவளி திருநாள் அனைவரின் வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவர வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியும் தீபாவளியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரும் சிறப்பாக தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். இதேபோல் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் ஆர் செல்வமும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்திலே கொண்டாடுகின்ற இரண்டாவது தீபாவளி, சென்ற ஆண்டு பொதுமக்கள் தீபாவளி கொண்டாட முடியாத நிலையிலும் இந்த ஆண்டு 105 கோடிக்கு மேல் தடுப்பூசி செலுத்தி இந்திய மக்களை பாதுகாத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனையால் இன்று பொதுமக்கள் அனைவரும் புதுச்சேரி மட்டுமல்ல பாரத தேசத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பாதுகாப்பான கொரோனா கட்டுப்பாட்டோடு கொண்டாடுகின்ற இந்த தீபாவளி பொதுமக்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் கொரோனா பாதுகாப்போடு இந்த தீபாவளி கொண்டாடி மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தீபாவளி திருநாளாம் இந்த நன்னாளிலே நீங்கள் அனைவரும் இன்றைக்கு கடந்த 2 வருடங்கள் போல் அல்லாமல் இந்த ஆண்டு இந்த தீபாவளி திருநாளை ஒரு பாதுகாப்பான ஒரு திருநாளாக நம்முடைய குழந்தைகள் கொண்டாடுவதற்கான சூழ்நிலையை பெற்றோர்களாக நாம் உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்களை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்விலே உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த தீபாவளி திருநாளிலே இறைவனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் எஸ் செல்வகணபதியும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம்முடைய திருநாட்டினுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட விழாக்களில் பண்டிகைகளில் மிக உன்னதமான பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை. தீமைகள் ஒழிய வேண்டும், நல்லவை வளர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை அடிப்படையாக கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவில் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடிஜி அவருடைய தலைமையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனா என்ற அரக்கனை ஒழிப்பதற்கு பாடுபட்டு அதில் ஒரு வெற்றியும் கண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இந்த தீபாவளி நாள் திருவிழாவினை நாம் அனைவரும் சமூக இடைவெளி கடைபிடித்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதேபோல் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கமும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீபாவளி என்றாலே தீபத் திருவிழா என்று சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல எதிர்காலத்தை வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த பண்டிகை நாள் என்று சொல்லலாம். இந்த பண்டிகையின் மூலமாக வருகின்ற ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் துயரங்களும் இல்லாமல் அமைதியான மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தரக்கூடிய அனைவருக்கும் நலத்தை தரக்கூடிய நல்ல தீபாவளியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். தென்கையிலை திருமூர்த்திமலை உலக சமாதான அறக்கட்டளையின் குருமகானும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீப ஒளி திருநாளாகிய தீப யோக திருநாளில் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுதல், யோகம் என்றாலே மீண்டும் சேர்த்தல், மீண்டும் அடைதல். அதை போல கடந்த 1.5 வருடங்களாக உலகம் முழுவதும் இழந்த நல்வாழ்வு, இழந்த ஆரோக்கியம், இழந்த அமைதி, இழந்த பொருளாதாரம், இழந்த அனைத்தையும் பெற்று மீண்டும் எல்லா நலமும் வளமும் செல்வச் செழிப்பும் பெற்று மகிழ்வுடன் நிறைவுடன் நீடோடி வாழ. பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ள நிலையில் பிஜேபி ஆளும் மாநிலங்களும் மதிப்பு கூட்டு வரியை குறைத்துள்ளன. பெட்ரோலுக்கான கலால் வரியில் 5 ரூபாயும் டீசலுக்கான கலால் வரியில் 10 ரூபாயும் குறைத்து மத்திய அரசு நேற்று அறிவித்தது.
தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் இந்த விலை குறைப்பு மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கலால் வரியைப் போலவே வேட் என்றழைக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியையும் மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிஜேபி ஆளும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், அசாம், குஜராத், கோவா, திரிபுரா, கர்நாடகா, உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேசம், மணிப்பூர் மற்றும் பீகார் மாநிலங்கள் பெட்ரோல் டீசலுக்கான வேட் வரியை குறைத்துள்ளன. பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 12 ரூபாய் குறைக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு நுகர்வோருக்கு மிகுந்த பயன் அளிக்கும் என்றும் பெட்ரோல் டீசலின் விற்பனை அதிகரித்து பொருளாதாரத்திற்கு உதவும் என்றும் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழக அரசு கோரிய தொகையை விட அதிகமாக மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 23 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மீனவர்களின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் குறித்த விவரங்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு கேட்டபோதிலும் கடந்த மாதம் 25ஆம் தேதி வரை தமிழக அரசு இந்த விவரங்களை அளிக்கவில்லை என்று கூறிய அவர், தமிழக அரசின் இந்த அலட்சிய போக்கினால் மீனவர்கள் விடுவிக்கப்படுவது காலதாமதமாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 23 மீனவர்கள் கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி இலங்கை அரசாங்கத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு நம்முடைய வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை கேட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த 23 நபர்களினுடைய முழு விவரமும் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து 25 அக்டோபர் வரலும் எனக்கு வந்த கடிதத்தின் மூலம் 25 அக்டோபர் வரலும் அவங்க அந்த முழு விவரத்தையும் கொடுக்கவில்லை. கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை திருச்சியில் தாம் நேரில் சந்தித்ததாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று தாம் உறுதியளித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு 6,255 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும், தமிழக அரசு கோரிய தொகையை விட அதிகமாக இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நேற்று 1,361 கோடி ரூபாயை விடுவித்திருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழகத்தில் சுமார் 246 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதுவரை வெறும் 1,85,00,000 ரூபாய் வரை மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட சுமார் 6,255 கோடி ரூபாயை இந்த நிதியாண்டில் மட்டுமே இந்த தேசிய ஊரக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து 2 தவணைகளாக ஒதுக்கப்படும். அந்த நிதியானது ஒரு நார்மல் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு அவங்க பில் இது போட்டு அனுப்புவாங்க, அதை கொடுத்துருவோம். 2வது தொகுப்பு வந்து அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்னாரே நாம் வழங்கி விடுவது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ப்ரொப்போசல் வந்தது அக்டோபர் 27ஆம் தேதி. அன்னைக்கு தான் அவங்க அமைச்சரே அங்கே சந்திக்கிறார். அவங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு நிதி விடுவிக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து கொடுக்கிறார்கள். அதே போல் 2ஆம் தேதி அன்றைக்கே அந்த நிதியானது விடுவிக்கப்பட்டது. அவங்க கேட்ட நிதி வந்து 1,178 கோடி. ஆனால் அரசாங்கம் விடுவிச்சிருக்கிறது 1,361 கோடி ரூபாய் விடுவிச்சிருக்கிறோம். கடல்சார் மசோதாவால் மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதியளித்த அவர், இதுகுறித்து அனைத்து கடலோர மாநிலங்கள் மற்றும் மீனவ சங்கங்களின் ஆலோசனை பெறப்பட்டு அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் இதற்கான சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு,
பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் பழங்குடியின மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மொத்தம் 282 பயனாளிகளுக்கு 4.53 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நரிக்குறவர்கள் இருளர் சமூக மக்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இலவச வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டைகள், வாக்காளர் அட்டை, நலவாரிய அட்டைகள் போன்றவை இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. அடுத்து வருவது விரைவு செய்திகள். தமிழக விவசாயிகளின் நலன் கருதி ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எடத்தனூர் கிராமத்தில் பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை, இலவச மின்சாரம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி, திட்ட இயக்குநர் பிரதாப் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கடத்தி வரப்பட்ட 200 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் ஆம்புலன்ஸை ஓட்டி வந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த மார்சல் டெரன்ஸ் ராஜா என்பவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கஞ்சா கடத்தியதாக கூறினார். மேலும் ஆந்திராவிலிருந்து நாகப்பட்டினம் வழியாக படகின் மூலம் இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஈரோடு அடுத்த வெள்ளோட்டில் பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை நாளன்று மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதால் பறவைகளுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதால் தீபாவளி நாட்களில் சரணாலயத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் பட்டாசு வெடிக்க வனத்துறையினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் அறிந்து கொள்ளவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாட விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் சுமார் 10,000 மையங்களை இந்தியன் ஆயில் நிறுவனம் ஏற்படுத்த உள்ளது. நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக மின்சார வாகனங்கள் இருப்பதால் அத்தகைய வாகனங்களின் தடையற்ற போக்குவரத்தை ஏற்படுத்த நாடு முழுவதும் இந்த மையங்களை இந்தியன் ஆயில் நிறுவனம் ஏற்படுத்த உள்ளது. முதல் கட்டமாக மும்பை, தில்லி, பெங்களூரு, ஹைதராபாத், அகமதாபாத், சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் இந்த மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வெங்காயத்தின் விலை குறைவாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளினாலும் தேவைக்கு ஏற்ப வெங்காயம் சேமிக்கப்படுவதன் காரணமாகவும் நிலையான விலை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்காயத்தின் சில்லறை மற்றும் மொத்த விலை முறையே 1 கிலோவிற்கு 40.13 ரூபாயாகவும் குவிண்டாலுக்கு 3,215.92 ரூபாயாகவும் உள்ளது. பிளஸ் ஒன் துணைத் தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்குநர் சா சேதுராமவர்மா தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற பிளஸ் ஒன் துணைத் தேர்வு முடிவு மதிப்பெண் பட்டியலை 9ஆம் தேதி காலை 11 மணி முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் மற்றும் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நேரில் சென்று உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் திருச்சி சிறப்பு ரயில் உட்பட 14 சிறப்பு ரயில்களின் சேவை நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
கோயம்புத்தூர் நாகர்கோவில் அதிவிரைவு ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தை அதிகாலை 1:50 மணிக்கும் மணியாச்சி ரயில் நிலையத்தை அதிகாலை 2:33 மணிக்கும் வந்தடையும். செங்கோட்டை மதுரை விரைவு சிறப்பு ரயில் மதுரை சந்திப்பை 7:15 மணிக்கு வந்தடையும். கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி விரைவு சிறப்பு ரயில் கோயம்புத்தூரில் இருந்து காலை 7:15 மணிக்கு புறப்படும். இந்த சிறப்பு ரயில் மயிலாடுதுறை சந்திப்பை மதியம் 1:50 மணிக்கு வந்தடையும். சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி விரைவு சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து காலை 7:15 மணிக்கு புறப்படும். விழுப்புரத்தை காலை 9:55 மணிக்கும் திருச்சிராப்பள்ளியை பிற்பகல் 2:45 மணிக்கும் வந்தடையும். தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் மேலும் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.